ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷேஷே மகரோஜினாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தே நமஹ. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி. வாக் ப்ராணஸ் சக்ஷுஹு. வாக் ப்ராணஸ் சக்ஷுஹு. ரோத்ரம் தோ பலம் இந்திராணி ச. ரோத்ரம் தோ பலம் இந்திராணி ச. சர்வாணி சர்வாணி. சர்வம் பிரம்ம உபநிஷதம். சர்வம் பிரம்ம உபநிஷதம். மாஹம் பிரம்மம் நிராகுரியாம். மாஹம் பிரம்மம் நிராகுரியாம். மாமா பிரம்ம நிராகரோத். மாமா பிரம்ம நிராகரோத். அநிராகரணமே அஸ்து. ததாத்மானி நிரதேயம் உபநிஷத்ஸு. தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 430வது மந்திரம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 429 நேற்று பார்த்தோமா. அதில் என்ன பார்த்தோம்? மூணு விதமான பிறவிகள். அதில் வந்து இந்த ஸ்வேதஜை விட்டாங்க, பாக்கி எல்லாம் வந்துச்சு. ஸ்வேதஜினா அழுக்கில் உருவாகிறதுன்னு சொன்னோம். அதுக்கு பாசி பருப்பில் வண்டு வர்றது சொன்னோம். அது மூடி இருந்தாலும் எப்படி அதுக்குள்ளே வருதுன்னு ஆச்சரியமாக இருக்கும். சரி, இப்போது சேயம் தேவ தே அக்ஷத் ஹந்தா அகமிமாம் அஸ்தி ஸ்ரோ தேவதா அனேன ஜீவே நான் ஆத்மானானு பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவான் நீதி. சேயம் தேவத்தேக்ஷத ஹந்த அகம் அஸ்தி ஸ்ரோ தேவதா அனேன ஜீவனாத்மனானு பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவ நீதி வியாக்கரவா நீதி. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சேயம் இப்போ நேற்று பிரம்மத்தினுடைய லட்சணம் சொன்னாங்க. ஏகமேவ அதித்தீகம், அது ஒன்றே. ஏன் ஒன்றேன்னு சொல்கிறாங்க? ஏன் ஒன்றா இருந்தான்னா பலவா இருந்தான்னு அன்றைக்கி சொன்னேன். ஏன் சத்த தியானம் பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில்? மேலான வாழ்க்கை வாழணும்னா, உயர்வான வாழ்க்கை வாழணும்னா, ஆனந்தமான வாழ்க்கை வாழணும்னா, அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழணும்னா, அருள்மயமான வாழ்க்கை வாழணும்னா, மேலான ஒரு பொருள் இருக்குது, அதை தியானம் பண்ணுன்னா அந்த குணநலம் நமக்கு வரும் இல்லையா. அதனால தான் இறைவனை நம்ம வணங்கணும். இறைவனை வணங்கணும்னா என்ன நடக்கும்? எல்லாம் நன்மையாக நடக்கும். இறைவனை ஏன் வணங்கணுங்கிற கேள்விக்கு அதான் முதல் பதில். அப்புறம் ஆனந்தம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும், அதெல்லாம் அப்போ செகண்ட் பாயிண்ட்டு தான். இறைவனை மேலான பொருளை நம்ம தியானம் பண்ணால், அதை வழிபட்டோம்னா, அது பின்னாடி போனோம்னா, அது மேலான இடத்துக்கு தான் கொண்டு செல்லும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஏக்கம்ங்கிறத ஏன் இப்போ அடியன் கூட அத்வைதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் லாப நட்டம் கருதக்கூடிய கருத்து. என்ன காரணத்தினால ஜி அத்வைதம் சப்போர்ட் பண்ணுறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனையோ மதங்கள் இருக்குது இல்லையா, ஏன் அத்வைதத்தை கையில் எடுத்தோம்? சுவாமி முதல்ல உபதேசம் பண்ணார் சச்சிதானந்தங்கிறது. அது ஒரு காரணம் வந்தாலும், அதோ அதுக்கப்புறம் நம்ம அதை பயணம் செய்யும்போது நாளுக்கு நாள் அத்வைதம் மேலானது, இறைவனுக்கு இணையானது அப்படின்னு ஒரு அறிவு வந்துச்சு. அத்வைதம் இறைவனுக்கு இணையானது என்ன அப்படின்னு சொன்னால், அத்வைதம்ங்கிறது ஒரு நிர்குணம். ஒன்றில் எல்லாத்தையும் கொண்டாந்து ஒன்று இணைக்குது. ஒன்றில்
ஒன்றில் கொண்டாந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நிற்குது, இன்டக்ரேஷன் பண்ணுது, இன்டக்ரேட் இன்டக்ரேட் என்ன பண்ணுது, ஒருமைப்படுத்துது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். எல்லாரையும் ஒன்று சேர்க்குதுப்பா, ஒரு பாயிண்டில் சேர்க்குது. பலவிதமாக டைவர்ஷன் தானே ப்ராப்ளம், பிரிவு தான் ப்ராப்ளம். பிரிவு ப்ராப்ளமா ஒற்றுமை ப்ராப்ளமா? ஒற்றுமைன்னு என்ன பிரிவு பழமிட்டீங்களா? ஒற்றுமையாக இருக்கிறது ப்ராப்ளமா, பிரிஞ்சு இருக்கிறது ப்ராப்ளமா? இப்போ ப்ராப்ளங்கிறது நல்லதான்னு கேட்கல நான். ஒற்றுமையாக இருக்கிறது நல்லதா, பிரிஞ்சு இருக்கிறது நல்லதா? ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது. அந்த கான்செப்ட் தான் நம்ம அத்வைதத்துக்கு கையில், அத்வைதத்துக்கு முதல் காரணம். முதல் காரணம் அத்வைதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முதல் காரணம், எல்லாரையும் ஒரு பாயிண்டில் அது கொண்டு வந்து நிறுத்துது. அப்புறம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், நாட் ஒன்லி இந்தியா, இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டுக்கோ கேரளாவுக்கோ இல்லை, அவர் காலடியில் பிறந்தாலும் இந்தியா ஃபுல்லாக பயணம் செஞ்சுருக்கார். இங்கே காஞ்சிபுரவர் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக பயணம் எதுக்கு செய்யணும், எதுக்கு இந்தியா ஃபுல்லாக செய்யணும்? நம்மளுடைய லிமிட்டேஷன் இவ்வளோ தான். நம்ம சவுத்தையே 4 முறை சுற்றி வந்திருக்கலாம், தமிழ்நாட்டையே 10 முறை சுற்றி வந்திருக்கலாம், ஏன் அவர் இந்தியா ஃபுல்லாக பயணம் செய்யணும்? நான் அப்போ தான் பறந்த மனப்பான்மை வருங்க. நீங்கள் எல்லாருமே இந்த சுற்றுலா, இன்ப சுற்றுலான்னு சொல்கிறாங்களே, அதை வந்து ஒரு 10th படிக்கும்போது, 10th எக்ஸாமினேஷனில் மார்க் வாங்குறானோ இல்லையோ, இந்த கட்டாய டூரை இந்தியா ஃபுல்லாக ஒரு 60 நாள் பயணம் படுத்தணும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 3-3 நாள் தங்குற மாதிரி 60 நாள் இல்லை 90 நாள், தப்பே இல்லைங்க. அப்போ தாங்க தேசிய உணர்வு வரும். என்ன கல்ச்சர், என்ன சாப்பாடு, என்ன மொழி, என்ன ட்ரெஸ்ஸு, எப்படி சீதோஷ்ண நிலை இருக்குது, எப்படி மக்கள் வாழ்கிறாங்கன்னு அந்த பரந்த மனப்பான்மை வரும். அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சே. தேசிய சிந்தனையே நமக்கு ரொம்ப குறைவாக தானே இருக்குது, தேசிய சிந்தனையே ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்டில் இணைக்கிறது தான் அத்வைதம், மிக முக்கியமான காரணம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அத்வைதத்தில் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் சுவாமி உபதேசம் பண்ணார், முதல்ல அத்வைதம் தான் சுவாமி உபதேசம் பண்ண. முருகப்பெருமான் நமக்கு உபதேசம் பண்ணது சச்சிதானந்தங்கிற வார்த்தை தான் முதல்ல எடுத்தோடனே உபநிஷத்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. வேதா கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோடனே உபநிஷத்து தான் அத்வைதங்கிற ஒரு காரணம். அப்புறம் சங்கரர் கையில் எடுத்தது ஒரு காரணம், சங்கரர் அத்வைதம், முருகப்பெருமான் அதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. அப்புறம் அறிவில் மிக மிக மேலான தத்துவங்களை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை மிக்க பேரறிவான ஒரு பொருளாக அது அத்வைதம் இருக்குது. நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம், மைனஸ்னு ஒன்று கூட கிடையாது. பாகி துவைத்தம் இருந்தால் தான் மைனஸ் வரும், ரெண்டுன்னு இருந்தால் தான் ரெண்டு கருத்து வரும், ரெண்டு கருத்து வேறுபாடு வரும். சொல்கிறது புரியுதா? அடியேன் அதில் தலை வணங்கினது, அதை விரும்பினது, அதுக்கு அது அதை தூக்கி நிறுத்தணுங்கிற ஒரு, நம்மளால் முடிஞ்ச, நம்ம ஒன்றும் பெரிய இவங்க கிடையாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல மேலான கருத்து, சயின்டிஃபிக்காக இருக்குது, அற்புதமாக இருக்குது, நியாயமானதாகவும் இருக்குது, சத்தியமாகவும் இருக்குது. இதெல்லாம் மிக மிக முக்கியமான காரணம். அத்வைதின்னு சொல்கிறதே ஒரு பெருமை மிக்க ஒரு விஷயம். ஒன்றில் நிற்கிறான்னு அர்த்தம், ஒன்றில் நிற்கிறவன் எப்பயுமே என்னவா, எக்ஸ்பர்ட்லேயும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். ஆமாம், மனுஷனே அறிவு தானுங்க, மனுஷனுடைய எல்லா சட்டையும் கலட்டினா எஞ்சி நிற்கிறது அறிவு தான். நிர்வாணம்னு சொல்லக்கூடியது சித்து தான் கடைசியில் நிற்கிறது. சித்து தான் உள்ளே வந்தது, சித்து தான் இறைவனுடைய அருள். யார் இந்த மனுஷங்கிறவனை திருவருள் வந்து சித்தா வந்து அவனை பாடம் நடத்தி அவனுடைய அந்த ஆணவ கர்ம மாயங்கிற மும்மலத்தையும் நெருப்பு வச்சுட்டு தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்து சித்துஸ்வரூபமாக இறைவனை மீண்டும் அடையுது இல்லையா? இப்போ நேற்று பார்த்தோம், ஏக்கமேவ, ஒன்றே ஒன்று மட்டுமே, அத்வதீயம், இரண்டாவது அல்ல. சரியா? அப்போ மாயை வந்து எங்கே இருந்துச்சு? மாயை தனிப்பட்ட பொருளாக இருந்தால் அது இன்னொரு இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லலாம், வெளியில் இருந்தால் அது இன்னொன்றுன்னு சொல்லலாம். மாயையே வந்து இப்போ ஒன்று இருந்தது, அது வெளிப்பட்டது, வெளிப்படுறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறதுக்கும் வெளிப்படுறதுக்கும் முன்னாடி நடுவில் ஒன்று இருக்குது, அது தெரியுமா? வெளிப்பட போகிறோங்கிற ஐடியா,
இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம்னா, வீடு கட்ட போகிறோம், வீடு கட்டினது, வீடு கட்டினதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அது ஸ்தூலம். சூக்ஷ்மம் ஒன்று இருக்குல்ல. இப்போ அவர் சிந்தித்தார், என்ன சொல்லுது வேதம், பிரம்மம் சிந்தித்தது, நான் பலவாக ஆவேனாக, பலவாக பிறப்பேனாக அப்படின்னு சொன்னிச்சா, ரெண்டு வார்த்தை சொன்னிச்சா, சொன்னிச்சா இல்லையா, என்ன வார்த்தை அந்த வார்த்தை, அதுக்கு சரியான வார்த்தை பகுவயக, 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 பகுவயக. அப்புறம் ஷியாம், பிரஜா, பிரஜா ஏமேஹிதி, பிரஜா ஏமஹிதி, பகுவ, பகுஷ்யாம், ஒரு இடத்துல பகுஷ்யாம், ஒரு இடத்துல பகுவயக, இன்னொரு இடத்துல இதான், ரெண்டு தான் முக்கியமாக சொல்லியிருக்கு. பகு, பகுனா புளூரல், புளூரல்னா என்னது, பன்மை. இப்போ வெளிப்பட்டுடுச்சுன்னா அது தோன்றியதுன்னு அர்த்தம், உள்ளே இருக்குன்னா அது மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். வெளிப்படணுங்கிற, அப்போ வெளிப்படணுங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, ஒரு போராட்டம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது. நீங்கள் பேசுன்னு நினச்சோன்னே பேசிட மாட்டீங்க, அங்கேருந்து ஒரு உந்துதல் வந்து இந்த மாதிரி, இந்த மாதிரி சூக்ஷ்மம், பைசந்தி, வைக்கரி, மத்தியம வைக்கரின்னு அது ஒரு நல பல நிலைகளை கடந்து வருதுல்ல, அந்த நிலை. அதை எப்படி புரிய வைக்கணும்னா, இப்போ காலையில் நீங்கள் போகிறீங்க, உங்கள் வீட்டு வாசல்கிட்ட ஒருத்தன் வந்து கடை போடுறான், என்ன கடை போடுறோன்னா களிமண்ணால் நிறைய பொம்மை செய்ய போகிறான், வச்சுங்க, பானை குடம்லாம் பழைய கதை, பிள்ளையார் கதை சொல்லுவோம், நிறைய களிமண் வச்சுருக்கான், போகிறப்ப களிமண்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தான், ஒரு ஒரு 1000 கிலோ இருக்கிற அளவுக்கு வச்சுருந்தான். சாயந்தரம் நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எல்லாம் பிள்ளையாராக இருக்குது, பிள்ளையார் இருக்குது, கிருஷ்ணன் இருக்கார், பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார், எல்லா சக்தி இருக்குது, முருகப்பெருமான் இருக்கார், எல்லாம் வரும் விக்கிரகமாக பண்ணி வச்சுட்டான். இந்த தத்துவம் புரிஞ்சுக்கங்க. இப்போ போனப்போ களிமண் தான் இருந்துச்சு, இப்போ வர்றப்போ என்ன வந்திருக்கு, இப்போ விக்கிரகங்கள், இத்தனை விக்கிரகங்கள் வந்திருக்கு. இப்போ பார்க்குறது நீங்கள் விக்கிரகத்தான் பார்க்குறீங்க, முருகன், பிள்ளையார், இதெல்லாம் பார்க்குறீங்க, போகிறப்ப களிமண் இருந்துச்சு. இப்போ என்ன ஐடியான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இது முருகன், இது பிள்ளையார், இது வந்து அம்பாள், இது சுவாமி அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த களிமண்க்குள்ளே மறைஞ்சிருக்கு. களிமண்ணுக்குள்ளே தான் இத்தனையும் இருக்குது, அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அந்த மறைஞ்சிருக்கிற பொருள் தான் இப்போ, இப்போ நீங்கள் களிமண்ணே மறந்துடுவீங்க. இப்போ என்ன சொன்னீங்க, விக்கிரகத்தை தான் சொல்கிறீங்க, பிள்ளையார் முருகன் தானே சொல்கிறீங்க, இதுதான் இங்கே ப்ராப்ளம். ஒரு பொருள் ரூபமும் நாமமும் எடுத்தால் ஒரிஜினலாக மறந்துடுவோம், டூப்ளிகேட்டாக பிடிச்சிக்குவோம். இப்போ தங்கம், தங்கம் ஆபரணமாக மாறிடுச்சுன்னா என்னுடைய வளையல், என்னுடைய மோதிரம் காணும் தான் சொல்லுவே தவிர, என்னுடைய தங்கத்தை காணும், என்னுடைய என்னுடைய இதை காணும்னு சொல்ல மாட்டோம். சொல்கிறது புரியுதா, புரியுதா? இப்போ புதுசாக வந்தது என்னென்னா, ஒரு உருவம் வந்துச்சு, ஒரு பேர் வந்துச்சு, ஒரு பாயிண்ட்டு. இந்த உருவமும் பேரும் எங்கேருந்து வந்துச்சுங்க, வெளியிலேருந்து, வெளியூர்லேருந்து வந்துச்சா, எங்கிட்டேருந்து வந்துச்சா, உங்ககிட்டேருந்து வந்துச்சானா, இல்லை அதுவும் அந்த களிமண்ணிலேருந்து தான் வந்துச்சு. அந்த உருவமும் களிமண்ணிலேருந்து தான் வந்துச்சு, அந்த பேரும் களிமண்ணிலேருந்து தான் வந்துச்சு. அந்த களிமண்ணுக்காக நம்ம கொடுத்த பேர் தான் வந்துச்சு, களிமண்ணுக்காக கொடுத்த பேர் தான், உங்களுக்காகவோ எனக்காக கொடுத்த பேர் இல்லை. புரியுதா இல்லையா? அப்போ ஒரு பொருள் இருந்தது, அதில் வெளிப்படாமல் இருந்தது. இப்போ சத்து வந்து நான் பல பல பிறவியாக பிறப்பேனாக அப்படின்னு, பல ரூபங்களாக பிறப்பேனாகன்னு அது சங்கல்பம் பண்ணோன்னே, இந்த மறைஞ்சிருந்த அவ்யக்தம் மாயைக்கு வேதம் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் அவ்யக்தம். அவ்யக்தம்னா வெளிப்படாதது. சுவாமியை இப்போ தான் சவுண்டாக வெளிப்பட்டிருக்காரு. சுவாமி வெளிப்பட்ட சவுண்டு வந்த நாதம் வந்தோடனே பிந்து வெளிச்சம் வெளியே வந்தது. இந்த நாதமும் பிந்துவும் தான் இந்த உலகமாக மாறுது. இப்போ உள்ளே இருந்த அந்த சத்தானது, அதுக்கு இருதயமாக இருந்த அம்பாலானவ தோற்றத்தில் வெளியில் அவளும் வரலை. இப்போ தான் வியக்தமாகறா. எப்படி வியக்தமாகறான்னா, அறிவாக இருந்தவ, ஐடியாவாக இருந்தவ, பிளானாக இருந்தவ ஸ்தூலமாக வெளிப்படுறா, விக்கிரகமாக மாறுறா.
களிமண்ணாக இருந்த சத்து, அதுக்கு ஐடியாங்கக்கூடிய அம்பால் அறிவு. சத்து நல்லது, இது உணர்வு. இப்போ விக்கிரகங்கிறது என்னது? பிள்ளையாருன்னு சொல்கிறோம், முருகன் சொல்கிறோம், ஆஞ்சநேயர்னு சொல்கிறோம், அம்பாள்னு சொல்கிறோம். இந்த விக்கிரகம் இப்போ என்னாச்சு? களிமண்ணே விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா அதுக்கு நம்ம பூ வச்சு போட்டு வச்சு தூப தீப நைவேத்தியம் பண்ணிவிடுவோம், சாமி வந்துடுவார். வருவாரா வரமாட்டாரா? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஒரு சயின்ஸு என்ன ஆச்சரியம் பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் சாதாரண ஒரு கல்லுக்கு ஒரு தண்ணியை ஊற்றி, மஞ்சளை ஊற்றி கழுவிட்டு, சந்தன குங்குமம் வச்சு, தூப தீபம் காமிச்சு, கொஞ்சம் பூவை வச்சா நம்ம முகமே மாறி போயிடும். மாறுமா மாறாத? இதென்ன பண்ணிகிட்ருக்காங்க? இதுக்கு என்ன சயின்ஸ் இருக்குது, என்ன லாஜிக் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். முகம் பலபலன்னு ஆகிடுங்க. கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் முகம் பலபலன்னு ஆகிடுமா ஆகிடாது? எப்படி மாறுது அது? யார் வேணாலும் நாசிகம் பண்ணால் கூட வந்துடும் அந்த அந்த முகம் மாறுதா இல்லையா? இதில் என்ன லாஜிக்கு, நீங்கள் என்ன சயின்ஸ் காட்ட முடியும்? நீ இதை நான் சொல்கிறத நீ சொல்லுப்பா, நான் சொல்லபடி செய்ப்பா, அக்கறையோடு செய்ப்பா, சிரத்தையோடு செய்ப்பான்னு சொல்லி ஒருத்தவனு சொல்லி கொடுத்தா அவன் செஞ்சானா முகம் மாறி போயிடும், பளிச்சுன்னு ஆகிடும், துக்கம்லாம் பறந்து ஓடிய போயிடும். நல்லா தெரியும். இன்னொன்று, நீங்கள் தூங்கி எழுந்து வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. கடைக்கு வந்தீங்கன்னா பிரகாசமாக வசீகரமாக இருப்பீங்க, எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க. பூஜைக்கு வந்தால் தானே தெரிய போகுது, இங்கே படுத்துட்டு குரன்னு தூங்கினா என்ன தெரியும்? மறந்துடாமல் வாங்கிட்டு போங்க, உங்களால் ஏற்றணும். பள்ளி கல்யாணத்துக்கு நன்றி. இப்போது ஒரு பொருள் இருந்தது, அது பலவாக பலவாக பிரிப்பேனாகனு சங்கல்பம் சங்கல்பம் செஞ்சதுன்னா அப்போ மனசு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு தெரியலை, அது வேறா இல்லை, அவருக்குள்ளேயே அவ்யக்தமாக இருந்தது. எப்படி அவர் தோன்றாமல் இருந்தாரோ அதுவும் தோன்றாமல் இருந்தது, அவ்யக்தமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா ஐடியாவாக இருந்துச்சு. இப்போ எப்படி பிள்ளையாராக மாறினதும் இதுவாக மாறணும், இந்த சித்தனுடைய ஐடியா தான் அது. இந்த அறிவை தான் நம்ம சித்துன்னு சொல்கிறோம். அறிவு தான் முதல் காரணம், முதல் வார்த்தை. அம்பாளுக்கு முதல் வார்த்தை அறிவு தான். சரஸ்வதினு வச்சோம், சத்துவகுணம்னு வச்சோம். உங்களுக்கு மூணு உபதேசம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ. முதல்ல என்ன பண்ணோம்? சத்துவகுணத்துக்கு வாடணும். ரெண்டாவது ஏகாந்தத்துக்கு வான்னு சொன்னோம். இப்போ ஏக்கமேவ அத்வித்தீயத்துக்கு வா, ஒன்றுக்கு வான்னு அர்த்தம். ஒன்றுக்கு வா, ஒன்றில் நில்லு, ஒன்றுலையே நில்லு, பழசெல்லாம் விட்டுரு, ஒன்றே ஒன்று பிடிச்சிக்கோ. அது எதுங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்கோ. ஒன்றுக்கு வா, அது எது வேணாலும் இருக்கலாம், ஒன்று தான் நிற்கணும். வந்தீன்னா இந்த அத்வைதத்துக்கு வந்தால், இந்த ஏக்கத்துக்கு வந்தால் நம்மளுடைய எனர்ஜி, டைமு எல்லாம் சிறக்கும். எல்லாம் என்ன பண்ணும், ஏன்னா நம்ம எனர்ஜியை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்படி ஜெயித்தவங்க தான் இந்த ஞானிகள் எல்லாம். புரியுதா? ராமானுஜர் இன்றைக்கி வந்து பெருமாளை கும்பிடுவோம், நம்ம தத்துவத்தை தான் சொல்ல போகிறோம், நாளைக்கு அம்பாவை கும்பிடுவோம், நாளான்னைக்கு பிள்ளையார கும்பிடுவோன்னு கும்பிட்டாரா? இந்த எந்த ஞானியாவது பல இது கும்பிட்டாங்களா? ஒன்று தான் கும்பிடுவாங்க, ஒன்று தான் கும்பிடுவாங்க. ஏன் ஒன்று தான்ப்பா? எல்லாம் மூலத்தை பிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அந்த மூலம்தான் சத்து, அதுக்கு அவ்யக்தமாக இருந்தது தான் சித்து. இந்த சித்து தான் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் பூரப்போகுது. இப்போ உடம்பு எடுக்கிறது மனமே பிறக்கிறது, மனமே ஜனனம், மனமே மரணம்னு சொன்னாங்க இல்லையா? மனமே இருமை, மனமே ஒருமை, மனமே வலி, மனமே ஒலி, சாரி வெளி, மனமே வலி காற்று, மனமே காற்று மிக முக்கியமான வேர்டு. இந்த காற்றுக்குள்ளே நிறைய தத்துவங்கள் இருக்குது, மிக முக்கியமான ரோல் அது. ஏன்னா நம்ம இந்த நம்ம அது பத்து நிமிஷம் இல்லாமல் அதால் இருக்க நம்மளால் இருக்க முடியாது, எந்த ஜீவராசினாலையும் இருக்க முடியாது. அப்போ மிக மிக நெருக்கமாக இருக்குது இறைவனுக்கு. ஆகாஷம் பிரம்மம்னு எடுத்தாலே அடுத்தது ஆகாஷம் தானே? ஆகாஷ சரீரம் பிரம்மம், ஆகாஷமே பிரம்மம்னு வந்துச்சா இல்லையா மகா வாக்கியம்? அப்போ ஆகாஷத்துக்கு அருகில் இருக்கிறது காற்று. அது ரெண்டும் சூக்ஷ்மமாக இருக்குது, கண்ணுக்கு தெரியல. ஆகாசமும் காற்றும் கண்ணுக்கு தெரியல. என்ன சொல்லப்போனால் ஆகாசம் சிவமாக இருந்தால் காற்று சக்தியாக இருக்கும்னு ஒரு அனுமானம் எனக்கு இருக்குது. இன்னும் ஆதாரம் இல்லை, கிடைக்கலாம்.
புரியுதா? இப்போ நம்ம பேசும்போது தோன்ற விஷயங்களை சொல்கிறேன். நான் இதை எதுவுமே பிளான் பண்ணி இது பண்ணுறதில்ல. இங்கே உங்கள் கூட பேசும்போது சுவாமி லிங்க்கு கொடுக்க கொடுக்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நானும் உங்களை மாதிரி தான், உங்கள் கூட தான் அதை நான் ரசிக்கிறேன், உங்கள் கூட தான் அதை நான் கேட்குறேன். எனக்கு ஒரு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும், அந்த ஒன்றை பேச போக இது எல்லாம் லிங்க் பண்ணிவிடும். அது புரியுதா சொல்கிறது, எப்படி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது. வேதம் இருந்தாலும், வேதத்தில் மந்திரம் இருந்தாலும், அதில் மந்திர வார்த்தை இருந்தாலும், அந்த ஒரு வார்த்தை, இந்த அவ்யக்தம் தான் இப்போ என்ன தொட்டது இன்றைக்கி. இந்த அவ்யக்தம்ங்கிறது அம்பாள், அவளை அதுக்கு தான் மாயைன்னு சொல்கிறாங்க. அவளை அவள் மறைஞ்சிருக்கிறா, ஐடியாவாக இருக்கிறா, செயல்படுறா. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி யார்? அம்பாள் தான். திருமந்திரத்தில் இப்போ அடுத்த பாட்டில் அது வருது, இதுவும் அதுவும் லிங்க் ஆகுது, ஒரே மாதிரி வருது. இப்போ மனந்தான் நாம் அம்பாள், மனந்தான் ஐடியா, மனந்தான் சித்து. மனத்தினுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் சித்து. மனந்தான் பிறக்குது, மனந்தான் உனக்கு முக்தியும் கொடுக்கும், மனந்தான் உன்னை அதோ கதியும் கொண்டு போகும், மனந்தான் உன்னை ஊர்தவ கதியும் கொண்டு போகும். மனதை எஜுகேட் பண்ணணும், சொன்னால் கேட்கணும். கேட்க மாட்டோம்ல, ஒன்றுக்கு வானா வரமாட்டோமே. மனந்தான் எல்லாம் பண்ணுது இல்லையா? அதாவது ஒரு பாட்டு, ஒரு திருக்குறள் இருக்குது, என்னென்னா, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாங்கு மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலைன்னு ஒரு பாட்டு இருக்கு. தமிழ் வளர்க்குறோம், நோட் பண்ணிங்க, பாயிண்ட் நோட். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அப்படின்னா என்னென்னா, விவசாயிகளை வாழ வைக்கிறதும், ஜீவராசிகளை வாழ வைக்கிறதும் இந்த மழை தான். முதல்ல கெடுப்பதுனா முதல்ல கெடுக்கிறதும் இந்த மழை தான். அதுக்கப்புறம் அவனை எடுப்பதும், அந்த துயரத்துலேருந்து அவனை வாழ வைக்கிறதும் இந்த மழை தான். அது மாதிரி இந்த மனசு தான் ஒருத்தவனுக்கு ஊர்தவ கதி கொடுக்கறதும், இந்த மனசு தான் அறிவு இல்லாமல் குரு இல்லாமல் அதோ கதிக்கு போகிறதும் இந்த மனசு தான். குரு இருந்தாலும் அது வார்த்தையை உள்ளே போக மாட்டேதுன்னு தர மறைச்சிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு காரணமும் அந்த மனசு தான். பாம்பன் சாமிகள் தஹராலய ரகசியம் நமக்கு மிக சூக்ஷ்மமான ஆதாரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசினதுக்கு சொல்லியிருக்கேன் பலமுறை, சித்து தான் பிறக்குது, சித்து தான் இறக்குதுன்னு சொல்லியிருக்கேன், சித்து போனது தான் செத்து போனதுன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். நம்ம அனுமானத்தில் பேசுகிறது தான் எல்லாமே, ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு. அதுக்கு ஆதாரம் மனமே பிறக்கிறது, மனமே இறக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இப்போ யார் மனோனா, சித்து எல்லாத்துக்கும் ஒரே சித்து தான், அருள் ஸ்வரூபம் அது, அறிவு ஸ்வரூபம். சத்து எல்லாருக்கும் ஒரே சத்து தான், ஆனந்த ஸ்வரூபம், நன்மை பயக்கக்கூடிய ஸ்வரூபம். ஆனால் இந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் யூனிக் இருக்கா இல்லையா? மனம்ங்கிறது எல்லாருக்கும் வேறுபட்டது. அது எதனால் வேறுபடுதுன்னா, மலங்களால் வேறுபடுது, அறிவால் வேறுபடுது, ஆணவத்தினால் வேறுபடுது, கர்மால் வேறுபடுது, மாயினால் வேறுபடுது, காமக்ரோதாதிகளால் வேறுபடுது. புரியுதா இல்லையா? இப்போ இதை எல்லாத்தையும் நாம் நெருப்பு வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் கிளட்டக்கூடிய நெருப்பை வந்து எல்லா ஞானிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, யான் எனது அற்ற நிலையே திருவடி நிலை. யார் தெரியுமா? அருணகிரி. யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்கள் உயர்ந்த உலகம் புகும். தமிழ் வளர்க்குறோம் பாருங்க, அதையும் நோட் பண்ணிங்க. இன்னும் இன்னைக்கு வரும் திருக்குறளாக வருது. யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோர்கள் உயர்ந்த உலகம் புகும். அப்படின்னா வானவர்கள்லாம் எட்டாத ஒரு உலகம் இருக்கலாம், அதான் பிரம்மலோகம். அங்கே போனோம்னா யான் எனதுங்கிற ஆணவத்தை, அகங்காரத்தை அறுக்கணும். இப்போ தெரியுதா, எல்லோரும் கை கட்டி வாய்ப்பத்தி சாஸ்திராங்க நமஸ்காரம் ஏன் குருவுக்கு பண்ண சொல்கிறாங்கன்னு. குருவுக்கு நீ பண்ண ஆரம்பித்தா தான் எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிப்பேன். புரியுதா? எங்கேயுமே பண்ணலைன்னா எங்கே பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயுமே பண்ணலைன்னா நீ எங்கே பண்ணுவ சொல்லு. ஆனால் நீ எங்கேயுமே அதை பண்ணினா
யான் எனது போச்சுன்னா நீ ஜீரோ, ஜீரோ ஆகிட்டீன்னா நீ நீ பூஜ்ஜியம், பூஜ்ஜியம்னா நீ பூஜிக்க தகுந்தவன், பூஜிக்க தகுந்தவள். புரியுதா? இதெல்லாம் மனசினுடைய நிலைங்க. இந்த மனசுக்கு நெருப்பு வைக்கிறது தான் அறிவு. இறைவனுடைய திருவருள் தான் அம்பல், இறைவனுடைய திருவருள் தான் குருவருளாக மாறுது. விஞ்ஞான கலருக்கு உங்களை விஞ்ஞானமய கோஷத்துக்கு அழைச்சின்னு போகிறது யாரு? குரு. திருவருள் தான் குருவருளாக உருவம் எடுத்து விஞ்ஞான கலத்துக்கு அழைச்சிட்டு போய், நீ போட்டு வச்சிருக்கிற சட்டை காமக்ரோதாதிகள் 10 சட்டை, ஆணவ கர்ம மாயை 3 சட்டை, திரபவான தினோபவ மாயையும் 2 சட்டை. எத்தனை சட்டை ஆச்சு? 15 சட்டையாச்சு. அப்புறம் அன்னமய கோஷம், அந்த கோஷம், இந்த கோஷம் 5 சட்டை, பஞ்சகஞ்சுகம் சொன்னமே எத்தனை ஆச்சு? 23 சட்டையா? 23 சட்டை. அப்புறம் தத்துவங்கள் 36, எத்தனை சட்டை? 26, 36, 36 எத்தனை? 26 தானே சொன்னீங்க முன்னாடி. அப்போ 36 எத்தனை? 23, 36 எத்தனை? 59 சட்டைக்கு நெருப்பு வைக்கிறது இந்த ஞானம். புரியுதா? இப்போ பிரம்மன் தோன்றாத நிலையில் இருந்தது, மறைந்து இருந்தது. அந்த மறைந்த மறைப்பொருளுக்கு ஹிருதயமாக ஒன்று இருக்கிறது, இருந்தது, அவ்வியக்தமாக இருந்தது, ஐடியாவாக இருந்தது, அறிவாக இருந்தது. இரண்டாவது பார்ட்டி இது, அதனுடைய ஒரு அங்கம். புரியுதா? இதில் வேணால் நீங்கள் உங்கள் ஹிருதயத்தை எடுத்துக்கிட்டு உங்களை வச்சுருக்க முடியுமா? நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய அங்கம் ஹிருதயம், ஹிருதயத்தை கரட்டி சட்டையை மாட்டிட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன் சொல்ல முடியுமா? ரொம்ப இருதயம் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இருதயத்தை கழட்டி நான் ஹேங்கரில் மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு ஒரு குரங்கு சொல்லும் கதை. ஒரு முதல்ல நாவல் பழம்லாம் குரங்கு போட்டுட்ருக்கோம், சாப்பிட்டுட்டே இருக்கும். உடனே அந்த குரங்குக்கு ஒரு அந்த முதலிக்கு ஒரு புத்தி வரும், கேடுகட்ட புத்தி. இந்த நாவல் பழம் சாப்பிட்ற அது குரங்கு மேலேருந்து கீழே போடும், இது தண்ணியிலேருந்து அப்படியே சாப்பிடும். இது இதுவே நாவல் பழமே நல்லாயிருக்கு. இந்த நாவல் பழத்தையே சாப்பிட்ற குரங்குடைய இருதயம் எப்படி நல்லாயிருக்கும்? எப்படி புத்தி பார்த்தீங்களே? யார் சொல்லி கொடுத்தா? யார் குரு அதுக்கு? என்ன பண்ணும், உனக்கு இங்கே வா, அங்கே ஒரு மரம் இருக்குது அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லும். யாரு? இந்த குரங்க. சரி, அதை நம்பி என்ன பண்ணும், அது முதுகில் உட்காந்துரும், நடு ஆற்றுல அழைச்சின்னு போய் நடுவில் நிப்பாட்டிடும். நிப்பாட்டிட்டு நான் உன்கிட்ட போய் சொன்னேன், அங்கே மரம் இல்லை, உன்னுடைய இருதயத்தை இப்போ நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. உடனே புத்திசாலி இல்லை, மனுஷன் தானே குரங்கு. உடனே என்ன பண்ணிச்சு, அடக்கடவுளே முட்டால் முதலியே, நீ ஹிருதயம் வேணும்னா நான் உனக்கு தானே எடுத்து, அதுக்கு மரத்தில் தான் இங்கேயும் அங்கேயும் நான் அலையிறேன்னு சொல்லி மரத்தில் கழட்டி வச்சுருக்கேன், வா எடுத்து தரேன், நீ சாப்பிட்டு நல்லா இருந்துச்சான். சரி, திரும்பி உணாந்து வந்துச்சு கரைக்கு வந்தாலும், முட்டால் முட்டால் முதலியே, உனக்கு அறிவே கிடையாது, நீ நல்ல குருவை பாரு போ. எவனாவது ஹிருதயத்தை கழட்டி வச்சுட்டு வர முடியுமா? அது மாதிரி கதை நாட்டில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தவனை மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, அது மாறுவதெப்போ தீருவதெப்போ. இன்னொரு பாட்டு இருக்கு, கவிஞன் பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தனாரா, நாங்கள் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் உள்ள போணுச்சு. புரியுது அவங்களுக்கு? அது மாதிரி இருக்கு. கலியுகம் 5000 வருஷம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இந்த கதி. சரி, இப்போது சித்து, சித்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் சித்து எப்படி உள்ளே நுழையுதுங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கு தான் இங்கே இந்த கருத்து. இப்போ சத்து சொல்லியாச்சு, சித்து சொல்லியாச்சு. சித்துங்கிறது என்ன? அவருடைய மனசு எப்படி இருக்குது? அறிவு சுரூபமாக இருக்குது. ஏன்னா காரியத்தை அறிவோடு தான் செய்யணும். இப்போ அறிவு இல்லாமல் செஞ்சால், அறிவு இல்லாமல் செஞ்சால் கெட்டு போயிடும். புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் போகிற வீட்டுக்குலேருந்து, வீட்டிலேருந்து கடைக்கு போகிறீங்கன்னா, கடையிலேருந்து வீட்டுக்கு போகிறீங்கன்னா, இந்த ரோட்டில் போய் ரைட்டில் திரும்பி அங்கே திரும்பி இங்கே திரும்பி, இது ஒரு அறிவு தானே? ஆ, கார் ஓட்டுறதா இருந்தாலும் வண்டி ஓட்ட எல்லாத்துக்கும் அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இல்லாமல் ஓட்டி பாருங்கள், என் இஷ்டம்தான். நான் இடையில மாடு வந்துன்னா அது பின்னாடி போகிறது, குதிரை வந்துச்சுன்னா இது பின்னாடி போகிறது, கழுதை வந்துச்சுன்னா அது எங்கே போகுதோ அது பின்னாடியே போகிறது. அப்புறமா எங்கே அது, எங்கேருந்து வந்தேன் நான், எங்கே போனேன்? இப்போ நாம் எங்கேருந்து புறப்பட்டோம், எங்கே போகிறோம், எங்கேருந்து வந்தோம், நம்ம இப்போ எங்கே இருக்கோம், ஏதாவது தெரியுதா? சாமானியனுக்கு தெரியாது, வேதாந்திகளுக்கு தெரியும். வேதாந்திகளுக்கு, இந்த பிரம்மஞானம் தெரிஞ்சவங்களுக்கு
இப்போ நாம் எங்கேருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம், என்ன கதி, இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், என்ன செய்யணும், நம்ம செஞ்சிட்ருக்கிறது சரியா தப்பா, எல்லாம் க்ளீனாக தெரியும். மற்றவனுக்கு தெரியுமா? அதான் இப்போ நீங்கள் இப்போயே பகல் அர்ச்சிச மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க, இப்போயே பகல் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க, சூரிய வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க, ஞான சூரியனுங்கிற வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. அதில் லேட்டாக வர்றது, பாதி பாதி வர்றது, அரைக்குறை வர்றதெல்லாம் அதெல்லாம் கிருஷ்ணகதி தான். அதில் ஒன்றும் அதில் அப்படி ஒட்டிக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து போட்டு கொடுங்கலாம் கேட்க முடியாதுங்க. புரியுதில்லை, புரியுதில்லை. இப்போது சேயம் தேவதா, அந்த இறைவன் சேயம் தேவ, அந்த இறைவன் ஐக்ஷத்தை சிந்தித்தார், மேலே சிந்திக்கிறார். ஹந்த நல்லது, ஹந்த நல்லது, அகம் நான், இமம் இந்த, இந்த திஸ்ரோ, திஸ்ரோ தேவதா, இந்த மூன்று தேவர்கள் இருக்காங்க இல்லையா, நிலம் நீர் நெருப்புக்கு தேவதா. இதுக்கு அதிசயங்க, நிலம் நீர் நெருப்புக்கு ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிலம் நீர் நெருப்பு வலி சி, நம்ம தமிழில் எளிமையான தமிழில் சொல்கிற பாருங்க, தமிழ் வளர்க்கணுங்க. எப்படின்னா என்னது, நீர் நிலம் நீர் தீ வலி ஒளி, வலி வெளி, ஏற்கனவே பேசியிருக்கோம் இது. நிலம் நீர் தீ வலி வெளி இதெல்லாம் பஞ்சபூதத்தை சுருக்கமாக சொல்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் கலர் இருக்குது தெரியுமா, கலர் இருக்குது. நிலத்துக்கு கலர் வந்து பொன்னிறம்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கருப்புன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல பொன்னிறம்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீருக்கு கலர் வந்து வெள்ளை, நெருப்புக்கு கலர் வந்து சிகப்பு, காற்றுக்கு கலர் வந்து சட்கோணம். அங்கேயே முருகன் நிற்கிறார் பாருங்கள், பாருங்கள் சட்கோணம், சட்கோணங்க. காற்றுக்கு வடிவம் வந்து சட்கோணம், நீருக்கு என்ன வடிவம்னா, என்ன சொல்லிட்டு கலர் சொல்லிட்டு இருந்தேனா, கலர் சொல்லிட்டுனா, நீருக்கு வெண்மை, நெருப்புக்கு சிகப்பு, நெருப்புக்கு சிகப்பு, அதுக்கு மேலே என்ன இருக்குது, காற்றுக்கு, காற்றுக்கு வந்து, காற்றுக்கு வந்து கருப்பு, ஆகாயத்துக்கு வந்து புகை, இது கலரு. இப்போ வடிவம் சொல்கிறேன் பாருங்கள், நிலத்துக்கு வந்து சதுரம். நிலத்தை நீங்கள் விற்கிறது வாங்கிறது என்ன என்ன அதில் ஸ்கொயர் ஃபீட்டு தானே வாங்குறீங்க, கரெக்டாக வருது பாருங்கள், சதுரம். அப்புறம் நீருக்கு என்னென்னா பிறை, அரை அரைவட்டம், அதெல்லாம் ஜாமெண்ட்ரி பாக்ஸே இங்கே இருக்குது. எப்படின்னு கேட்டால் எந்த பொருளில் வச்சாலும் அந்த அரைவட்டம் தெரியும், இங்கே பாட்டிலில் வச்சாலும் சரி, கண்டெய்னரில் எதில் வச்சாலும் மேல் பகுதி அரைவட்டமாக தெரியும். அது எந்த பாத்திரத்தில் இருக்கோ அந்த பாத்திரத்தில் இருக்கும், ஆனால் மேல் பகுதி அப்படியே அந்த அரைவட்டம் தெரியும். அப்புறம் நெருப்பு வந்து முக்கோணம், ட்ரையாங்கிள், கீழே அகன்றிருக்கும், மேலே குறுகி இருக்கும். அது புரியுதா, வடிவம் நம்ம ஞானிகள் கணிச்சிருக்காங்க. ஆச்சா, அப்புறம் என்னது, காற்றுக்கு தான் சட்கோணம் சொன்னேனே, காற்றுக்கு சட்கோணம், ஆகாயத்துக்கு வட்டம். இது எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்குனா மேறு வந்துடுது, அதுதான் நம்ம உடம்பு. பார்த்தீங்களா, நிலம் நீர் தீ வலி வெளி, நாங்கள் தமிழ் பேசுகிறோம், நாங்கள் தமிழ் வளர்க்குறோம், புரியுதா சொல்கிறது. இப்போது இது பஞ்சபூதங்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்குனா மேறு ஸ்ட்ரக்சர் வந்துடும். மேறு நம்ம பார்க்குறோம்ல, மேறு அது நம்ம உடம்பு தான், மேறு பஞ்சபூதங்களால் ஆனது. இப்போ கலர் சொன்னா, வடிவம் சொன்னா, அதிபதி இருக்காங்க, தேவதைகள் இதுக்கு இருக்காங்க. நிலத்துக்கு தான் அந்த அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். கடவுள் சொல்லியாச்சா, அப்புறம் என்ன, அதுக்கு எழுத்து இருக்குது, எழுத்துன்னா சவுண்டு, என்னென்னா லம், எதுக்கு, நிலத்துக்கு. அப்புறம் வம் எதுக்கு, நீருக்கு. அப்புறம் நெருப்புக்கு ரம், நெருப்புக்கு. அப்புறம் காற்றுக்கு எம், அப்புறம் ஆகாயத்துக்கு அம். புரியுதுங்களா, புரியுதா? இப்போ சவுண்டு இருக்குது, வடிவம் இருக்குது, நெருப்பு இருக்குது, இது வடிவம் இருக்குது, குணமும் இருக்குது. நிலம் எல்லாரையும் தாங்கும், ஆதாரமாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஆதாரம் நிலம். அப்புறம் நீர், குளிர்ச்சி, நெருப்பு எல்லாரையும் ஒருங்கிணைக்குமா,
எப்படி தெரியுமா? குழம்பு வைக்கிறீங்கள தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு நெருப்பு வைக்காமல் இருந்தால் எல்லாம் தனித்தனியாக இருக்குமா? தண்ணியில் போட்டு தண்ணி கிண்ணிலாம் போட்டிங்க, எல்லா பஞ்சபூதங்களாம் போட்டிங்க, தண்ணி போட்டிங்க, அது என்ன போட்டிங்க, அது பருப்பு போட்டிங்க பார்த்தீங்களா? அவனுக்கு எங்கே போயிட்டான் பாருங்கள். தண்ணி போட்டிங்கன்னா உடனே அவன் வந்து ரிப்பீட் பண்ணுறான் பாருங்கள். இவன் இந்த கே முருகன் நீங்கள் மென்டல்னு சொல்கிறீங்களே, எம் நம்பர் என்னன்னு கேட்டிங்களே, அதான் இது எம்முனா மென்டல்னு அர்த்தம், புரியுதா? எம்மில் ஏற்கனவே அந்த மென்டல் இன்னைக்கு வந்துச்சு, தியானம் பண்ணுற வந்து எழுப்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி இந்த மூணாவது நம்பர் மூணு டுபாக்கர் ஒன்று இது இது ரெண்டு வந்து அது எப்பயுமே அது சாயந்தரத்தில் வரும், அது அந்த உற்சவத்துக்கு தான் வந்துச்சுன்னா இன்றைக்கி எப்படியோ வந்துருச்சு. அது வந்து கேட்குது, கல்யாணத்தில் நீங்கள் வள்ளி கல்யாணத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லோரும் சாப்பிட்டாங்க, நான் பார்த்தேன் நீங்கள் சாப்பிட்டது. என்னை தியானம் பண்ணது தலைவை எழுப்பி ரூமுக்கு வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி, அதுக்கு தெரியலப்பா, நான் சாப்பிட்டேன்ப்பா, 2:30 மேலே தயிர் சாதம் பண்ணானுங்க, கொடுத்தானுங்க, நான் சாப்பிட்டேன்ப்பான்னு. அப்புறம் அப்புறம் போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து அன்றைக்கி நீங்கள் இருமிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டேன், அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்குது. நான் ஒன்றுமே நினச்சிக்கல தெய்வமே, நீ போயிட்டு வா தெய்வமே, நான் இப்போ தியானம் பண்ணேன், வேறு மூடில் இருக்கேன் நான், நான் அங்கே இருக்கிறேன்னு அதுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. அந்த ரூமுக்கு வந்துடுச்சு. இல்லை பகலில் கதவு சாத்த மாட்டேன், யா இந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தான் கதவு சாத்துவேன், டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா ஓப்பனாக வச்சுருப்பேன். அதுதான் எம் நம்பர் 3. இப்போ இது நம்ம எம்புனுங்கிறம இது என்ன பண்ணுது பார்த்தீங்களா? நம்ம இப்போ சட்டியில் தக்காளி வெங்காயம் கேரட்டு என்னென்ன நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு போட்டிங்களோ தண்ணியெலாம் ஊற்றி நெருப்பு வச்சா தான் எல்லாம் ஒன்றா சேரும், எல்லா சுவையும் ஒன்றா சேரும், தெரியுமா? சேராம சேராது, புரியுதா? அது பேர் தான் குழம்பு. அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைக்குதுல்ல, அதுதான் அக்னி, புரியுதா? எல்லாரையும் ஒருங்கிணைச்சிரும், எல்லாத்தையும் சாரத்தையும் எடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? இப்போ கலர் சொன்னோம்ல, நெருப்புக்கு சிகப்பு, இதுக்கு இருக்க மண்ணுக்கு பொன்னிறம், நீருக்கு வெண்ணிறம், நெருப்புக்கு செந்நிறம். இப்படி தமிழ் வளர்க்குறோம் பாருங்கள், பொன்னிறம், வெண்ணிறம், செந்நிறம், அப்புறம் கருநிறம், ஆகாயத்துக்கு புகை, புகை நிறம், புகை நிறம், சாம்பல் நிறம்னு சொல்கிறோம்ல, அது ஆகாயத்துக்குன்னு சொல்கிறாங்க ரிஷிகள், தப்பு இருக்காது, கணக்கில் இருக்கும் அது. இப்போ பாக்கியெல்லாம் கரெக்டாக வருதுல, பிரத்யட்சமாக தெரியுதுல. அது மாதிரி இந்த பூமியானது இங்கே என்ன வருதுன்னு, அந்த பாயிண்ட் எதுக்கு வருதுன்னா, எதுக்கு வருதுன்னு சொன்னால், இந்த மூன்று தேவதைகள் இருக்கு இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, அந்த தேவர்களின் ஜீவனா ஜீவேனா ஜீவர்களுக்கு, அந்த பூதங்களுக்கு ஆத்மனானு ஆத்மாவாக உயிராக, இதை வச்சு தான் ஜீவாத்மான்னு சொல்கிறாங்க சைவ சித்தாந்தம். ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு சொல்கிறாங்கல்ல, இந்த சித்து உள்ள நான் வரப்போகுது, எது உள்ள நுழையுதுன்னா சித்து தான் உள்ள நுழையுது, அதை நீங்கள் மறக்கக்கூடாது, குழப்பமே இருக்கக்கூடாது. எது ஆனந்தத்தை அனுபவிக்குதுன்னா சித்து தான் அனுபவிக்குது, சுகத்தை யார் அனுபவிக்கிறா, துக்கத்தை யார் அனுபவிக்கிறான்னா சித்து தான் அனுபவிக்குது. ஏன்னா சத்து வந்து நான் கர்த்தா நான் போக்தா, சித்து எல்லாம் செய்யும், புரியுதா? இப்போ பிரவேசிய புகுந்து இந்த ஜீவராசிகளுக்குள்ள, எந்த ஜீவராசிக்குள்ள, நிலம், நீர், நெருப்பு மூணு தான் சொல்கிறாங்க, அந்த காற்று ஆகாயத்தை இன்னும் சொல்லலை அவங்க, அது சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அதை சொல்லலாம் புரியாதுங்கிறதுக்காக இந்த மூணு ஸ்தூலமாக இருக்கிறத வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, புரியுதா? அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது அவ்யக்தமாக இருக்குது. அவ்யக்தம் மறக்காதீங்க வார்த்தையை, அவ்யக்தம் மந்திர வார்த்தை கிடையாது, ஆனால் முக்கியமான வார்த்தை அவ்யக்தம்னா வெளிப்படாமல் இருக்கிறது. அதுக்கு தான் அந்த களிமண் விக்கிரகம்னு சொன்னேன். சரி, இப்போ மழை வந்துடுச்சு, எல்லா விக்கிரகமும் நினைஞ்சு போச்சு, அங்கே என்ன இருக்கும், விக்கிரகம் இருக்குமா களிமண் இருக்குமா? களிமண் தான் இருக்கும், புரியுதா? அதை இப்போ அது என்னவா மாறி இருக்குன்னு சொன்னால் அதுவே சொல்லுது, வே அது அந்த பிரம்மமே சொல்லுது. இந்த மந்திரத்தை என்ன சொல்லுதுன்னா, நான் தான் இந்த மூன்றுக்குள்ள, இந்த திஸ்ரோ இந்த மூணுக்குள்ள தேவதா, அந்த மூணு தேவர்களுக்குள்ள அனேன எல்லா ஜீவராசிகளுக்குள்ள ஆத்மானானு ஆத்மாவாக சித்தாக, அது சத்து பரமாத்மானா, இது சித்து ஜீவாத்மா, சித்தாக பிரவிஷ்ய நுழைகிறேன்,
போதுமா? எதுக்கு? அதெல்லாம் ஜடம், அதெல்லாம் ஜடமாக இருந்தது. இதுதான் உணர்வு. இப்போ உணர்வு இருந்தால் தானேங்க சுகதுக்கம் தெரியும். உணர்வு இருந்தால் தான் சுகதுக்கம் தெரியும். உங்களுக்கு சுகமாக இருந்தீங்கன்னா அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவீங்க, துக்கமாக இருந்தால் அந்த வேலையை செய்ய மாட்டீங்க. இப்போ உங்களை சரிப்படுத்துறதுக்கு எதுக்கு சுகதுக்கம் கடவுள் கொடுத்துருக்கான்? உங்களை எல்லா சட்டையும் கழட்ட வைக்கிறதுக்கு தான் சுகதுக்கத்தை கொடுத்துருக்கான். உங்களை அறிவு நிலைக்கு கொண்டு வரதுக்கும், சித்தஸ்வரூபத்துக்கு கொண்டு வரதுக்கும், உங்களை நேர்மையான வழியில் கொண்டு வரதுக்கும், எஸ்பெஷலி பிரம்மத்தை நோக்கிய பயணிக்க வைக்கிறதுக்கும் தான் சுகதுக்கம். இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு தொடர்ந்து சுகத்தை கொடுக்குது, அதனால் இங்கே வரீங்க. அதனால் உங்களுடைய பயணம் பிரம்மத்தை நோக்கி போகுது. புரியுதா? இப்போ ஒரு காரியம் பண்ணுறீங்க, அங்கே சுகம் கொடுக்குது, ஆனால் அடுத்த நாள் போனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது, பெரிய துக்கத்தை கொடுக்குது, இல்லை நோய் வந்துருச்சு. அதனால் ஒரு சுகத்தை கொடுத்துன்னு அங்கே போனீங்க, அது ஒரு நோயை கொடுத்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் போவீங்களா? அப்போ எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுங்கிறத நிர்ணயிக்கிறதே சுகதுக்கம் தான். புரியுதா? அதுக்கு காரணமாக இருக்கிறது உணர்வு தான், அதுக்கு காரணமாக இருக்கிறது சித்து தான். இது புரியுதா? சித்து தான் உணர்வாக இந்த ஜடமான மனசை அசைய வைக்குது. அசைய வச்சோடனே இது பயணம் செய்யுது, இது இருப்பதுக்கெல்லாம் போகுது. எங்கே இடிக்குதோ அங்கே போகாது, எங்கே சுகமாக இருக்கோ அங்கே போகும். இதுதான் சுகதுக்கத்தினுடைய விருப்பு வெறுப்பினுடைய பலன். புரியுதா? எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் இறைவனை நோக்கி நீ பயணிக்கணும், வேற எங்கேயும் பயணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த விருப்பு வெறுப்பும் சுகமும் துக்கமும். புரியுதா? ஞானிகளுக்கு இது கிடையாது. ஏன்? அவனுக்கு மனசே கிடையாது, அவனே சித்து சுரூபமாக சத்தில் இருக்கான், அவனை சார்ந்தவங்க நல்லா இருக்காங்க. புரியுதா? இப்போ பிரவிஷ்ய உள்ளே நுழைகிறேன்னு சொல்லிடுச்சு. எது நுழையுதுன்னா சித்து தான் நுழையுது. எப்படி இருப்பேன்னு சொன்னால், நாம ரூபே அப்படிங்கிற பெயரில் இருப்பேன். ஒரு நாமத்தில் இருப்பேன், ஒரு வடிவத்தில் இருப்பேன். இந்த உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருக்கோ அத்தனை பொருட்களுக்கும் உருவம் இருக்குது, அத்தனை பொருளுக்கும் பேர் இருக்குது. பேர் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொன்று சொல்லுமா, அதுக்கு ஒரு உபயோகமும் இருக்குது, அதுதான் அதுக்கு உயிர். ஜடப்பொருளாக இருந்தாலும் இப்போ ஃபேன் இருக்குது, இதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, வட்டமாக இருக்குது, அதுக்கு ஃபேனுன்னு பேர் வச்சுருக்கோம். என்ன பிரயோஜனம்னா காற்று கொடுக்குது, அதுதான் அதுக்கு உயிர். காற்று கொடுக்கறதுனால தான் அதை நம்ம இங்கே ஃப்ரண்டில் வச்சுருக்கோம். புரியுதா? அப்போ அதுக்கும் உயிர் இருக்குது. ஜடம்னு சொன்னால் கூட அதுக்கும் உயிர் இருக்குது, அதோடைய யூஸ் தான் அதனுடைய உயிர். அப்படிதானே? இப்போ பிரவிஷ்ய நுழைந்தது, நாம ரூபே பெயர் என்ற நாமம்ங்கிற பெயர்லையும் வடிவங்கிற ரூபத்திலையும் வெளிப்படுவேன் சொல்லுது, அதுவே சொல்லுது, பிரம்மமே சொல்லுது. இப்போ சித்து உள்ளே நுழையுதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிடுச்சு. மனந்தான் ஜனனம், மனந்தான் மரணம்னு சொன்னோம்ல, நம்மளை வாழ வைக்கிறதும் கெடுக்கிறதும் மனந்தான்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன பாட்டு சொன்னோம்? இனிமேல் நான் ஒரு பாட்டு சொல்ல, இனிமேல் தமிழ் இனிமேல் திருக்குறள் சொன்னால் நீங்கள் கரெக்டாக சொல்லணும், கடைசியாக கேட்பேன். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாங்கே மற்றாங் சா, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பு சார், கெட்டார்க்கு சார்வார் ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மனுஷனை கெடுக்கிறதும் மனந்தான், மழை மாதிரி வாழ வைக்கிறதும் மனந்தான். இப்போ விருப்பறுப்பு பேசிட்டோம், சுகதுக்கம் பேசிட்டோம், நேர்மையான வழியில் போகணுங்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய, மானசம்னு சொல்லக்கூடிய குப்பைக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு தான் திருவருள் உள்ள நுழையுது. எப்படி வருதுன்னா அம்பாலாக வருது, சூரியனுக்கு கதிர் மாதிரி. இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, பூமிக்கு கருப்பு கலர் கொடுத்துருக்காங்க, கருப்பு. அப்புறம் சூரியனுக்கு சிகப்பு கொடுத்துருக்காங்க, அக்னிக்கு கருப்பு சிகப்பாச்சா? அப்புறம் நடுவில் ஒரு வெள்ளை போடுறாங்கன்னு வச்சுங்க, அது நீருடைய கலரு. நிலம், நீர், தீ சொன்னோம்ல,
கருப்பு வெள்ளை சிகப்பு கலரு இல்லை தத்துவங்கள் தத்துவங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் தத்துவங்கள் இருக்குது. அவர் இவர் போட்டார் வடலூர் வள்ளலார், பொன்னிறம் மேலே வெள்ளை கீழே, வெள்ளை நீர் பொன்னிறம் யார், பொன்னிறம் யார், சுவர்ண ஜோதி அது, முட்டைக்கரு அதுதான் பார்த்தோம். இப்போ என்ன சாரன்னா, இந்த ஏஞ்சி நீங்கள் வந்து சத்து இருந்துச்சு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் மனசுன்னு ஒன்று இருந்துச்சு, அது வெளியில் இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். வந்துச்சா மனசு, அவருடைய மனசு வெளியில் இருந்துச்சு இல்லை மாயை வெளியில் இருந்துச்சு? இப்போ அவங்க சொல்கிறாங்களே சிவ சைவ சித்தாந்தத்தில் மாயை வெளியில் இருந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, மாயை வெளியில் இருந்துச்சு. அவங்க சொல்கிறதா தான் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஆணவம் இருந்துச்சான் அது போகவே போகாதான், அப்புறம் மாயை தனியாக இருந்துச்சான், பசு தனியாக இருந்துச்சான், பிரம்மன் தனியாக இருந்துச்சான். பசுபதி பாசம் மூணு பேருமே ஆதி காலத்துலேருந்து இருந்தாங்களாம். எங்கே இருந்தாங்கன்னா தான் இங்கே கேள்வி பிரச்சனை. இப்போ இந்த சிந்திச்சதுங்கிறதுல மனம் உள்ளே இருந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறோம், யதார்த்தம் தான் அது. இன்னொன்று வந்து அந்த தத்துவத்தை சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே பிரம்மாசிரித்து மாயா அது பாயிண்ட், இதுதான் சொல்ல வந்தது. பிரம்மாசிரித்து மாயானா பிரம்மத்தை சார்ந்து தான் இந்த அவ்யக்தம். அப்போ அவ்யக்தங்கிறது வெளியில் இல்லை, புரியுதா? ஏன்னா பிரம்மம் இல்லாமல் மாயை வேலை செய்ய முடியாது, பிரம்மம் இல்லாமல் மாயை வேலை செய்ய முடியாது. இப்போ பெண்கள் எல்லா வல்லமையும் இருந்தாலும் தன் கணவன் இல்லாமல் எந்த வேலையும் செய்கிறது இல்லையா? செய்ய முடியும், ஆனால் நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க, அது வந்து அவங்களுடைய அஜ்ஞானம். அப்படி அதை மீறி செஞ்சாலும் அடுத்த முறை அது மாதிரி செய்ய மாட்டாங்க. நான் செஞ்சது சரியாக இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்டுட்டு செய்வோம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்களா? இப்போ அடியான் இந்த உற்சவத்தில் எடுக்கிற முடிவுகள் பெரிய முடிவுகள்லாம் எடுப்பேன், எடுத்தாலும் எங்களுடைய தலைவரையோ முருகப்பெருமானையோ கேட்காமல் எந்த இதையும் செயல்படுத்த மாட்டேன். நான் செயல்படுத்தினாலும் முருகனோ இல்லை அடியா இந்த தலைவர்கள் கேட்க மாட்டாங்க, ஆனால் என்னால் அது மாதிரி செயல்பட முடியாது. புரியுதா? புரியுதா? சர்வ சுதந்திரம் கொடுத்தாலும் சர்வ அதிகாரம் கொடுத்தாலும் எங்கள் தலைவரோட பேசிடுவேன், அவர் எஸ் தான் சொல்லுவார். நோன்னு சொன்னால் செய்ய மாட்டோம். அவர் 95% நோ சொன்னது கிடையாது இது வரைக்கும். 5% சாயந்தரம் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறான், பேசலாம், செய்யலாம், சொல்கிறேன் அப்படின்பார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சொல்கிறேனாலே ஓகே தான், இல்லைன்னா அப்பயே சொல்லுவார், இல்லைன்றவார், டப்புன்னு சொல்லுவார். ஹோல்ட் ஆன் பண்ணுறாருன்னா மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்லுவார்னு அர்த்தம். இப்போ புரியுதா? என்ன ஆசிரித்து மாயா, அவங்க பிரம்மோ நாம மாய மாதிரி, புரியுதா? தலைவராக இருக்கிறவர் சத்து, நாம் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறவங்க சித்து, புரியுதா சொல்கிறது? சுவாமி தான் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, தலைவர் தான் அதிகாரம் கொடுத்துருக்காரு, அப்படி போக மாட்டோம். அதுதான் பிரம்மாசிரித்து மாயா. அப்போ தான் ஒன்றாக இருக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். இதுக்கு ஒரு அறிவு இருக்கணும், நான் நல்லதானே செஞ்சேன் அப்படின்னு வயசத்துக்கெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. உன்னுடைய இருக்கும் காலம் வரைக்கும் சுவாமிநாத சாமி உனக்கு எவ்வளோ தான் அதிகாரம் கொடுத்தாலும் அவரை கேட்டு தானே முடிவெடுக்கும். நீ தப்பாக முடிவெடுக்க மாட்டே, அவருக்கு தெரியும், அதனால தான் அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அவரோட டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் செய்யணும் செய்யணும் செய்யணும். அப்படி செய்யாமல் தெரியாமல் ஏதாவது ஏடாகூடம் பண்ணினீங்கன்னா அது நெகட்டிவா முடியலாம், முடிஞ்சிருக்கேன் நிறைய பேருக்கு. வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நான் சிட்டு போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், பணம் கட்டினேன், ஆளை காணும் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி சொல்ல மாட்டாங்க. கடன் வாங்கிறது இதெல்லாம் தப்பு. சரி, எல்லா உயிரினங்களும் இப்போ என்ன சாரம்னு சொன்னால், சத்துக்கு இந்த இடத்துல ஒரு சில குணங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் இந்த பாயிண்ட்லேயே தெரியும். ஏன்னா இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்டு, இதுலேருந்து தான், இதுதான் ஃபவுண்டேஷன் பாயிண்ட்ஸுன்னு பேர். இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் டெவலப் பண்ண போகிறோம், இதுலேருந்து தான் உங்களுக்கு பெரிய பில்டிங்கே வரப்போகுது, பெரிய கோபுரமே வரப்போகுது. அப்படி பார்த்தா சத்துக்கு முதல்ல நிர்குணம் எந்த குணமும் கிடையாது, எங்கும் சர்வகதா, எங்கேயும் வியாபகமாக இருக்கும், எங்கேயும் இருக்காது. அதான் சத்து நெட்ஒர்க்குன்னு சொன்னலை,
நெட்ஒர்க் இங்கே தான் இருக்குன்னு கிடையாது, எங்கேயும் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது நெட்ஒர்க். அது மாதிரி சத்து வியாபகத்தா, அதாவது சர்வகத்தா, நிர்குணம், சுத்தம், தூய்மையாக இருக்கும். இவ்வளோ மாயா பண்ணதில்லை சுவாமியை பாதிக்கிறது இல்லை, அது தெரியுமா? ஏன் மாயா இவ்வளவு பண்ணுது? என்னென்ன பண்ணுச்சு? தேவர்கள் எல்லாத்தையும் படைச்சது, தேவிமார்கள் எல்லாத்தையும் படைச்சது, மனிதர்களை படைச்சது, ஜீவராசிகளை படைச்சது, அதுக்கு பெண்ணும் துணையும் படைச்சது, பஞ்சபூதங்களை படைச்சது, எல்லாம் படைச்சது. ஆனால் சுவாமியை டிஸ்டர்ப் பண்ண முடில. ஏன் 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 சுவாமியை டிஸ்டர்ப் பண்ண முடியல? அதுக்கு அறிவு இருக்குது, அதான் பாயிண்ட்டு, முதல் பாயிண்ட்டு. அதுக்கு அறிவு இருக்குது, மாயாவுக்கு அறிவு. அறிவு ஸ்வரூபம் தானே மாயா. சித்துனானது சித்து தானே, அறிவு சித்த சக்தி தானே, அதுக்கு அறிவு இருக்குது. அதனால் சுவாமியை டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு முதல் பாயிண்ட்டு, பிரம்மாசிரியத்து மாயா, சுவாமி இல்லாமல் அது செயல்பட முடியாது. ரெண்டு பாயிண்ட், அது முக்கியமான பாயிண்ட்டு, புரியுதா? அது அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால சுவாமி யோகத்தில் இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் எங்கே இருக்காரு? அவர் சத்தில் இருக்கார். சுவாமி பரமேஸ்வரன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா யோகத்தில் இருக்கிற ஃபோட்டோ தான் 99% இருக்கும், உண்டா இல்லையா? அவர் யோகத்தில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? சத்தில் இருக்கார், வாழ்நாள் ஃபுல்லாக யோகத்தில் தான் இருப்பார் அவர். நம்ம அவர் செயல்படாமல் இருக்கிறது பொதுவாக பொம்பளை பிள்ளைங்க பிடிக்காது. வீட்டுக்கார் தியானத்தில் இருந்தால் பிடிக்குமா? ஏதாவது ஒன்றா டக்குன்னு போய் தியானத்தில் உட்காந்துக்கிறான். அவனை நீ தியானம் பண்ண விடக்கூடாது, முடிவு எடுக்குமா எடுக்காதா? முக்கியமான பிரச்சனையை தெரியுமில, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. இதானே பிரச்சனை எல்லார் வீட்லேயும். அவங்க கூடையே வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த அறிவு இல்லை. கூடையே வாழ்ந்துட்டுருக்காரு நம்மளோட, இதை விட பேரானந்தம் என்ன இருக்குனுங்கிற இல்லை. பேசலை, இப்போ பேசிகிட்டு இருக்கணும். என்னத்த பேசிகிட்டு இருக்கு? ஏதோ ஒன்று பேசிட்டு பைத்தியம் மாதிரி, ஏதோ ஏதாவது ஒன்று பேசி தொலை. நீ எது பேசுனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பேசி தொலை. லொப்ப லொப்ப லொப்பன்னு நான் எப்படி பேசுகிறேன்? காமெடிக்காக சொல்கிறேன். இப்போ என்னன்னா, ரெண்டு காரியம், பிரம்மாசிரித்து மாயா, மாயா சித்தஸ்வரூபம், அதனால் அது டிஸ்டர்ப் பண்ணலை, புரியுதா? இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், சாரம் என்னன்னு கேட்டால், அவர் சுத்தம், அவர் சர்வகதா, அவர் நிர்குணம், இதெல்லாம் மறைப்பொருளாக இருக்குது. இந்த வார்த்தைக்குள்ளே மறைப்பொருளாக இருக்குது. நான் இப்படி போனேன் வந்தேன்னு சொல்லுதில்ல, இது மாதிரி எங்கேயும் சொல்லலை. நான் பிரபேனாக, நான் பலவாக ஆவேனாக, நாம ரூபமாக இருப்பேனாகன்னு எங்கேயும் சொல்லலை. இந்த மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். இதை வச்சு நம்ம நிறைய இடத்துல நம்மளை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால், ஆர்கியூமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லலாம். நம்ம யார்ட்டையும் போய் ஆர்கியூமெண்ட் பண்ண வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண. சரி, என்ன பாட்டுனா, என்ன சாரம்னா, நல்லது, இந்த மூன்று தேவர்களிலும் நான் ஜீவாத்மாவாக உட்புகந்து பெயர் மற்றும் உருவங்களாக வெளிப்படுவேன். இதை வச்சு தான் பகவத்கீதையெல்லாம் எழுதுனாங்க, அது தெரியுமில்ல? நல்லா புரிஞ்சுங்க. உபநிஷத்தினுடைய வியாக்கியானம் தான் பகவத்கீதை. அது பேரெல்லாம் ஸ்மிருதி, இதுதான் ஸ்ருதி. இது பிரம்மத்துக்கிட்டது நேராக ரிஷிகள் வாங்கினது. இதை டெவலப் பண்ணது மற்ற ரிஷிகள், அதே பிரம்மந்தான் பண்ணுது, மற்ற ரிஷிகளாக பண்ணுது, கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்ணுது. இது என்னாச்சுன்னா, அறிவு புகட்டுறதுக்காக பண்ணாங்கன்னா அவங்க பேதமாகி போச்சு, புரியுதா? அவங்க வந்து இந்த அறிவை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கதையாக சொன்னாங்க. பகவத்கீதையாக போராட்டங்கள், யார் கௌரவர்கள், பாண்டவர்கள்லாம் யார்? பாண்டவர்கள் யார்? நம்ம ஐம்புலன்கள் தான் பாண்டவர்கள். கௌரவர்கள் யார்? நம்மளுடைய துர்குணங்கள்லாம் கௌரவர்கள். யார் திரௌபதி? அந்த அஞ்சு பாஞ்சாலி யார்? அந்த மனந்தான் பாஞ்சாலி. அதெல்லாம் பின்னாடி பகவத்கீதை பார்க்கும்போது சொல்கிறேன், பேசுகிறேன், அப்போ பேசுகிறேன். இது சந்தர்ப்பம் இல்லை. இதுதான் ஸ்ருதி, இது வேதம், வேதத்தினுடைய உச்சம், புரியுதா? இப்போது ஜீவாத்மாவாக உட்புகுந்து பெயர் மற்றும் உருவங்களாக வெளிப்படுவேன் என்று இறைவன் சங்கல்பம் செய்தார். எல்லா உயிரினங்களும் உணர்வாக சித்து. எதுக்கு உணர்வாக போணுச்சு? அது ஜடமாக இருந்த மனசு. 1000 கோடி மக்கள் தொகை இருக்காங்கன்னா 1000 கோடி மனசு இருக்குதுன்னு அர்த்தம்.
ஆயிரம் கோடி மனசுலையும் ஒரு ஒர்க்கிங் ஃபார்முலா இருக்கும், ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம், அது ஒரு கொள்கையை வச்சுருக்கோம். எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் ஜடம், எல்லாமே ஜடம். அறிவு இல்லாமல் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கு. இப்போ பைத்தியம் குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, எதுக்கு சேர்த்து வச்சுருக்கு? இப்போ பீரோவில் நிறைய பைத்தியம் சேர்த்து வச்சுருக்கா இல்லையா? என்ன வித்தியாசம்? அது கொஞ்சம் அழுக்காக இருக்கும், இது துவைச்சி வச்சுருக்கோம், இதான் வித்தியாசம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? என்னத்துக்கு அவ்வளவு? தானும் கட்டாமல் மற்றவங்களும் கொடுக்காம, பணத்தையும் அதே மாதிரி தான், ட்ரிப்புக்கும் வராமல் கோயிலுக்கும் கொடுக்காம. புரியுதா இல்லையா? என்ன பண்ண போகிறோம்? எடுத்துட்டா போக போகிறோம். வைரஸ் மறுபடியும் வருதான், என்ன பண்ண போகிறோம் நம்ம வச்சுக்கிட்டு? அதனால் எல்லா உயிரினங்களும் உணர்வாக சித்தாக உள்ளே வரப்போகுது. ஏன்னா எல்லாம் ஜடம், மனமே ஜடம் தான் தெரியுமில்ல. அம்மா கிட்டே இருக்கிற வரைக்கும் ஜடமாக இருந்துச்சு, ப்ரைமாரியல் சூப்பில் ஜடமாக இருந்துச்சு. இப்போ சித்து உள்ளே வந்தோடனே டெவலப் ஆச்சு, வளர்ந்துச்சு, இப்போ ரெண்டும் சேர்ந்து செயல்பட போகுது. இதில் சுக துக்கத்தை அனுபவிக்க போகுது. இந்த பிரம்மஞானம் இல்லைன்னா எதிர்காலத்தில் குழந்தைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப 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 பெரிய டஃப்ங்க. நம்ம கூட தப்பிச்சிட்டோம். நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னா இதை ஒரு உபதேசமாக சொல்லிட்டு போங்க. நீ பணம் காசு வீடு கல்வி எல்லாம் கொடுக்குறீங்க, அது வேறு விஷயம். பிரம்மஞானம் தெரிஞ்சுக்கப்பா, அதுதான் உன்னை வாழ்க்கையில் காப்பாற்றுங்கிற அறிவை கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. அதுதான் நிரந்தரமான சேலஞ்சஸ் எல்லாம் அது வெற்றி கொள்ளும். இல்லைன்னா உட்காந்து அழுவுங்க. பார்த்துங்க பார்த்துங்க, நம்ம வாழ்க்கையை விட நம்மளுடைய எதிர்கால இந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். பிரம்மஞானம் அதை காப்பாற்றும். ஏதாவது ஒரு கடவுளை வணங்க சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். வீட்டில் 1008 போட்டாலும் வேதாந்திகளுக்கு அவசியம் இல்லை, ஒன்று வச்சுங்க. கேட்க மாட்டீங்க, நீங்கள் 50 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கீங்களே, அது ஒரு பைத்தியம், பல பைத்தியம். ஆமாம், எங்கெங்கே போகுதோ கடைக்கு அங்கெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்துடுது. எந்த ஊருக்கு போச்சா? இதில் வேற பெருமை வேறு. நான் இந்த ஊருக்கு போனேன்னா நான் இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு சாப்பாடு தூப தீபம் தண்ணி எதுவும் காட்டாது, இது நல்லா போட்டு அமுக்கும். புரியுதா சொல்கிறது? அது என்ன நினச்சிட்ருக்குன்னா அது போட்டோன்னு நினச்சிட்டு இருக்கு. அதுக்கு ஒன்றும் தேவையில்லை, நம்ம சாப்பிட்டா போதும். வீட்டுக்குள்ளே பாருங்கள், 25 ஃபோட்டோ வச்சுருக்கோம். குறைஞ்சது எல்லார் வீட்லேயும் 25 போட்டோ. எல்லாம் ப்ராப்ளம், என்ன மென்டல் ப்ராப்ளம், யாருமே சொல்லலை. ஏன்ப்பா நீ இப்போ தானே வந்து எல்லாம் சொல்கிற, நாங்கள் பிறந்ததுலேருந்து வச்சுருக்கோம். சரி இப்போ சொல்கிறோம்ல, கேட்காது. ஏன்னா பழக்க தோஷம், பெருங்காயிட்டப்பா. இது அது போனாலும் அது வாசனை, அதுக்கு இன்னும் ஜென்மாவில் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் போகாது. தெரியுதுல்ல, சுவாமியே நிறைய இடத்துல உபதேசமாக பண்ணாதங்கிறார். நீ பேசாமல் உன் வேலையை பாருங்கிறார். என்ன பண்ணுது, கிளாஸில் இதை பேசி தான் ஆகணும். மற்ற நேரத்தில் வாயை திறக்கிறது இல்லைங்க. இப்போ எனக்கு என்ன தெரியுமா, இந்த ரூமை விட்டு வெளியில் வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல சுத்தமாக. இந்த 10 நாள் அப்படி தான் நினச்சி வெளில வந்தேன், எப்படா 10 நாள் போகணும். ஆனால் அது 10 நிமிஷத்தில் போயிடுச்சு, அது பெரிய கொடுமை. இப்போ என்னாச்சு? எல்லா உயிரினங்களும் உணர்வாக இருப்பது சித்து. இறைவன் தபம் செய்து படைக்கிறான், வார்த்தை பாருங்கள், மிக முக்கியமான வார்த்தை. இறைவன் தபம் செய்து படைக்கிறான், எது? தைத்திரிய உபநிஷத்து. இப்போ எல்லாம் வரப்போகுது இல்லை, எல்லாம் தபஸ்னால் தான் வரப்போகுது. தலை உச்சி வழியாக உள்ளே வருகிறது சித்து. ஆச்சரியம், இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு திருமந்திரம் ஒன்று பார்த்துடலாம். திருமந்திரத்தை ஒரு நாளும் ஒன்று நம்ம இப்போதைக்கு வேறு லெவலில் பார்க்குறோம். இப்போ என்னென்னா 1507 கேவலத்தில் கேவலம் அதீதம், கேவலத்தில் சகலம் வயந்தவம், கேவலத்தில் சுத்தம் கேடில்லாத விஞ்ஞான கலர், ஆவையின் நாதன் அருள்மூர்த்தி தானே. திருமந்திரம் 8ஆந்தந்திரம் படித்தான்னா தெய்வ சித்தாந்தம் தெரியாமல் அவன் மென்டலாகிடுவான். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுமில, இந்த காரண அவஸ்தா காரிய அவஸ்தா தெரியாமல் உள்ளே போகிறது தான் பிரச்சனை. காரணங்கிறது நம்மளுடைய குற்றம்தான் காரணம். குற்றம் 3 குற்றம் இருக்குது, 3 குற்றமும் இருந்தால் சகலர்.
ரெண்டு குற்றம் இருந்தால் பிரளயா கலர், ஒரு குற்றம் இருந்தால் விஞ்ஞான கலர். இந்த விஞ்ஞான கலர்லாம் விட்டுருங்க, இந்த காரண அவஸ்தா மட்டும் சொல்கிறேன். அதாவது கேவலம் சகலம் சுத்தம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கேவலம் சகலம் சுத்தம், பிரளயாகரெல்லாம் விட்டுருங்க, விஞ்ஞான கலர்லாம் விட்டுருங்க. கேவலம் சகலம் சுத்தம், நம்ம கேவலமாக பிறந்திருக்கோம், சகலத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். சுத்தி பண்ணிகிட்டே சுவாமியை பிடிக்கணும், இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை. கேவலம் சகலம் சுத்தம் இல்லையா? இந்த கேவலத்தில் மூணு கேவலம் இருக்குது. அது என்னென்னா, கேவலத்தில் கேவலம், கேவலத்தில் சகலம், கேவலத்தில் சுத்தம். அதே மாதிரி சகலத்தில் கேவலம், சகலத்தில் சகலம், சகலத்தில் சுத்தம். அப்புறம் சுத்தத்தில் கேவலம், சுத்தத்தில் சகலம், சுத்தத்தில் சுத்தம். இது அதுக்குள்ளே கொஞ்சம் வேரியேஷன் போடுறாங்களாம், அவ்வளோ நுண்ணியமாக தத்துவங்களை ஆராயிறாங்களாம். புரியுதா? இப்போ சகலம்னா என்ன? மூணு குற்றம். கேவலம்னா என்ன? ஒரே குற்றம். சுத்தம்னா என்ன? குற்றம் இல்லாத நிலை. இப்போது கேவலத்தில் கேவலம் அப்படின்னு சொன்னால், ஆணவங்கக்கூடிய இருட்டுக்குள்ள நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்கன்னா, நடுவில் சம்ஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த அதீதம் வார்த்தை வந்து சம்ஸ்கிருதம். இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள்னு போயிருக்கணும். இல்லைனா ஜாகிரதை, சொப்பனம், சுசுப்தி, துரியம், துரியாதீதன் போயிட்டோம். இந்த மூணு நாளையும் துரியம், துரியாதீதன் பண்ணிட்டாங்க. பாக்கிய நனவு கனவுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு குழப்பம். இப்போ பேசும்போது அந்த பழக்கம் வரும், எல்லாருக்குமே வரும். கலோக்கலாக பேசும்போது அப்படி வரும், எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது. நான் அவர் எழுதியிருக்கார். யார்? நம்ம திருமூலரே எழுதியிருக்கார். எப்படி எழுதியிருக்காருன்னா, கேவலத்தில் கேவலம் அதீதாதீதம். அதீதாதீதம் அப்படின்னா என்னன்னா, கீழால் அவஸ்தையில் பூர்வ மத்தியிலேருந்து கீழே இறங்குறோம் இல்லையா? பூர்வ மத்தியிலேருந்து நனவு, அப்புறம் கண்டத்தில் கனவு, ஹிருதயத்தில் உறக்கம், நாபியில் வந்து பேருறக்கம், மூலாதாரத்தில். அப்போ வந்து நமக்கு நம்மளை தெரியுமா? துரியாதீதத்தில் நமக்கு நம்மளை தெரியுமா? தெரியாது. நம்ம இன்னும் ஆழ்ந்து தூங்குவோம். அப்போ 2-3 தூங்குறோம்ல, 2-3 தூக்கம் வந்து ஆழ்ந்து, அது வந்து துரியாதீதம். அந்த நிலையில் நம்ம யாரோட பயணம் செய்கிறோம்னா, இருட்டோட இந்த சித்தானது சேர்ந்துருக்கு. இருட்டோட சித்தானது சேர்ந்துருக்கு, ஆணவத்தோட செயலிழந்து கடகு. இதுதான் கேவலத்தில் கேவலம். புரியுதா? கேவலத்தில் இப்போ எல்லாமே கேவலம்தான். முதல் லைன் எல்லாமே கேவலம். ஆனால் அந்த கேவலம் சகலம் சுத்தம்னு இதில் ஒரு மூணு கேட்டகரி பிரிக்கிறோம். கேவலத்தில் கேவலம் அதீதம், அதாவது கீழால் அவஸ்தாவில் உயிர் படங்கள் அல்லது துரியாதீதம்ங்கிற நிலையில் இந்த உயிரானது தன்னை மறந்து செயலற்று ஆணவத்தோடு தொடர்பு கொண்டு இருளில் மூழ்கி கிடக்கும். அதான் அர்த்தம் முதல் லைனுக்கு. புரியுதா? கேவலத்தில் சகலம்னு சொன்னால் பயந்தவம், இதில் இந்த உயிர் படங்கள்ங்கிற நிலைக்கு அந்த ஜீவன் செயலற்று கிடக்குதுல, அதுக்கு பயந்தவம்ங்கிற முன்னாடி மாயை அனுப்புவார், ஆசையை கொடுத்து செயலுக்கு கொண்டு வருவார். ஆசையை கொடுத்து செயலுக்கு கொண்டு வருவான்னு சொன்னோம்லையா? அது மாதிரி இப்போ பயந்தவம், பயந்தம்னா விந்து நாதம்னு ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, விந்து நாதம்னு. பிந்துனா வெளிச்சம், நாதம்னா சவுண்டு. இப்போ இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்குல்ல, அதுக்கு இந்த ஓங்காரம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்குமாங்க. குழந்தை கரு உருவானதுலேருந்து ஓங்கார சவுண்டு அது கேட்டுகிட்டே இருக்குமா? அதுக்கு அது பிடிக்குமா? இப்போ நம்ம வெளியில் வந்து கத்துதில்ல, அப்போ அப்பா அம்மா வந்து தாளாட்டு பாடுறாங்கள, அந்த சவுண்டுக்கு அது மயங்கிடும். அந்த சவுண்டுக்கு அது ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க இவங்க, அந்த சவுண்டுக்கு அது மயங்கிட்டு தூங்கிடுது. இதில் அதுக்கு காரணம் என்னென்னா, அது கர்ப்பத்துக்குள்ளேயே ஓங்காரத்தை கேட்டுகிட்டே இருக்குமா, நாதத்தோடு தான் அது கனெக்ஷன் வச்சுருக்குமா. புரியுதா சொல்கிறது?
அதுக்குள்ள கருக்குள்ள அங்கேயிருந்து தான் வருது. எங்கே சித்து போணுச்சோ அங்கேருந்து வருது. சித்து உள்ள வந்தால ஓங்காரம் வந்துடும். ஓங்காரம் தாங்க உயிர் கொடுக்குது ஜட பொருளுக்கு. உயிர் கொடுக்க ஓங்காரம்னாலே உயிர் கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஓங்காரம் சித்தோட சேர்ந்து உள்ள வருது, அதுதான் பிராணனை ஆக்டிவேட் பண்ணுது. பிராணன் தான் வயிற்ற கலக்கிறது, குழப்புறது, பரட்டுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, காற்று அது தூண்டி விடுமா. எல்லாம் தத்துவம் இருக்குங்க. ஒரு மழை பெய்யறதுக்கு எத்தனை தத்துவம் இருக்குது, எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது தான். நம்ம நமக்கு அறிவு இல்லை, அந்த அளவுக்கு சிந்திக்கிற அறிவு இல்லை, அவசியமும் இல்லை. நமக்கு தான் தூங்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தண்டகதை பேசுகிறதுக்கும் டைம் இருக்குது, இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இந்த பயந்தவங்கிற விந்துவனுடைய வேலைகளை, விந்துனா வெளிச்சம் தானே, அப்போ இருட்டில் கடந்ததுக்கு ஒரு வெளிச்சத்தையும் நாதத்தையும் விந்துவும் நாதத்தையும் சிவதத்துவம் தூண்டி விடுது. இப்போ வந்து அது என்னது, முதல்ல ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம்னு மூணு தத்துவம் இருக்குல்ல சைவ சித்தாந்தப்படி. ஆன்ம தத்துவங்கிறது 24, அதாவது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அதனுடைய தன்மாத்திரா பிராணன் எல்லாம் சேர்த்து மனம் புத்தி சித்தம் இதெல்லாம் வந்து இது ஸ்தூல உடம்பில் இருக்கிற விஷயம் ஆன்ம தத்துவம்னு பேர். அப்புறம் காலம் நியதி கலை அராகம் வித்யா அந்த அஞ்சு தத்துவம், அப்புறம் மாய ஒன்று 6, புருஷ ஒன்று 7. இந்த 7 தத்துவமும் வித்யா தத்துவங்கள். இந்த வித்யா தத்துவங்களை, வித்யா தத்துவங்களை தான் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி தான் கலை அராகம் வித்தைன்னு சொல்லக்கூடியது இருக்குது. இது வந்து இந்த அஞ்சையும் இந்த விந்து தத்துவம் சிவ தத்துவமாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம்னு சொன்னாங்கள்ல, அதை பிரகிருதி மாயா அசுத்த மாயா சுத்த மாயான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தமோ குணம் ரஜோ குணம் சத்துவ குணம்னு இது பண்ணுவோம். இப்போ இச்சாசக்தி தமோ குணம் எல்லாத்தையுமே நம்ம அந்த மூணில் கொண்டு வந்துடலாம். இச்சாசக்தி தமோ குணம், கிரியாசக்தி ரஜோகுணம், ஞானசக்தி சத்துவகுணம் நம்ம கொண்டு வர முடியும். வேதாந்தம் ஷார்ட்கட்டு தான், வேதாந்தம் ரொம்ப எளிமையானதுங்க, டெய்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த பயந்தவம் சொல்லக்கூடிய விந்துனுடைய காரியங்கள் என்னன்னா, இந்த அஞ்சு புலன்களையும் அது அங்கே மயக்கத்தில் இருந்துச்சுல கேவலத்தில் கேவலமாக, இப்போ அந்த விந்து தத்துவம் வேலை செஞ்சு இதில் சலனம் வரும். இது அஞ்சு காரியங்களை மனுஷனும் செய்கிறான், சிருஷ்டி சிதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம் மனுஷனும் செய்கிறான். அதை இந்த கருவை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுறதில்ல, அதுதான் கேவலத்தில் சகலம். அப்போ என்னென்ன சேர்ந்துருக்குன்னா, சகலம்னா என்னது, ஆணவம் இருக்குது, கர்மா இருக்குது, மாயை இருக்குது. அதை எது தூண்டி விடுதுன்னா, விந்து தத்துவம் தூண்டி விடுது. நாதத்தோடு இருந்த நாதமும் விந்தும் சேர்ந்து தான் தூண்டி விடுது. அதுதான் கேவலத்தில் சகலம், அது பேர் வயந்தவம். மூணாவது கேவலத்தில் சுத்தம்னு சொன்னால், இந்த செயலில் அது தொடர இந்த சகலராக இருக்கிறவன், பிரளயாகரமாக இருக்கிறவன் எல்லாரும் விஞ்ஞானகலராக மாறுவான். ஒரு வெளிச்சம் இருக்குப்பா, ஒரு மெய்ப்பொருளை பார்க்கலாம்ப்பா, ஒரு சத்த நோக்கி பயணம் செய்யலாம்ப்பா, இந்த இருள்லேருந்து அருளுக்கு போகலாம்ப்பாங்கிற அறிவை இந்த சிவ தத்துவம் கொடுக்குது. அதனால் சகலரும் பிரளயாகலரும் விஞ்ஞானகலராக மாறுறதுக்கான முயற்சியை பூர்வ மத்தியில் பண்ணுவாங்க. அந்த நிலையை தான் கேவலத்தில் சுத்தம். கேவலத்தில் சுத்தம் ஆவையின் நாதன் இந்த நிலையில், நாதன் இந்த நிலை தொடர்ந்தா நாதன் சிவமானவர் அருள்மூர்த்தி தானே, ஞானத்தை உணர்த்தும் சித்தி தரும். இதுதான் இந்த பாட்டினுடைய மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயம். புரியுதா? ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சாலும் சரி புரியாடினாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை. பட் இந்த பாடல்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ,
அருணாச்சல சிவ அருணாச்சலா சிவே முருகனுக்கு ரோ